இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 650 ட்வின்ஸ் ஸோ அகெயின் வந்து 2023 அப்டேட் வந்துடுச்சு. ஸோ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், ஏகப்பட்ட பேருக்கு இன்டர்செப்டர் 650 உயிர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான வண்டி. ஒரு லோ காஸ்ட்டில் ஒரு ட்வின் சிலிண்டர் வேணும்னா டெஃபினட்டாக இந்த ஆப்ஷனை தவிர இந்தியாவில் வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஒரு ட்வின் சிலிண்டரில் ஒரு பக்காவான ஒரு மான்ஸ்டர் வேணும்னா கண்டிப்பாக இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்க்ளூடிங் ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் தான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு வண்டி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிடி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்டர்செப்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஜிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ரைடிங் பொசிஷன். ஸோ ரொம்ப லுக்காகவும் பயங்கரமாக இருக்கும் அந்த வண்டி. ஸோ ஒரு சில பேர் டூராக போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்செப்டர். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டிகள்லாம் ஒரு குறையாகவே நிறைய பேர் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் கொடுக்காமல் வந்து ஸ்போக் வீல் கொடுத்தாங்க, ஸ்போக் வீல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்போக் வீல் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அட்வான்டேஜ். ஸோ ஆஃப் ரோடில் நிறையா ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஒரு அலாய் வீல் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல் இருந்ததாக டியூப்லெஸ் டயர் கிடைக்கும். ஸோ டியூப்லெஸ் டயர் இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து டயரை பஞ்சர் போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு அப்டேட் இது கொடுத்தா மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது போய் நின்றுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து அலாய்வில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பட் அலாய்வில் கொடுத்தாலுமே இவங்க ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க 2023 அப்டேட்டில். என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு கலர் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஆஸ் ஆஃப் நவ். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் வருது. அந்த ரெண்டு கலரில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வண்டியை பிளாக் அவுட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு எந்தெந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ரே அப்படின்னு ஒரு கலர் ஒன்று கம்ப்ளீட்டாக பிளாக் கொடுத்துருக்காங்க. பிளாக் ஷேடு ஒரு கோல்டன் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் வந்து பார்சிலோனா ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீமியம் லுக் இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்போக் வீல் வராதா அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுக்கும் ராயல் என்ஃபீல்டு சூப்பரான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு எஃப்இ எடிஷனாக நம்ம மாற்றிக்கலாம், ஒரு ஃபேன் எடிஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்போக் வீலில் இருக்க வண்டி எல்லாமே அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க, எதையுமே ஸ்டாப் பண்ணல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதே பிளாக் பேர்ல், சன்செட் ஸ்ட்ரிப்பு, கென்யான் ரெட்டு, அப்புறம் கேலி கிரீனு, மார்க் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரோம் வெர்ஷனில் வரும் மார்க் டூ வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த எல்லா வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டிவ் கம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணல. ஸோ எந்த வண்டியுமே அவங்க ஸ்டாப் பண்ணலை. இந்த வண்டிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல வண்டியை வச்சுருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட் இருக்காது. இப்போ நியூவாக வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் பேர்ல் வாங்குறீங்க அப்படின்னா நியூ வண்டியில் என்னென்ன அப்டேட்ஸ் இருந்ததோ அந்த வண்டியில் இருக்க அந்த சுவிட்சஸ் கியர் இதெல்லாம் நான் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டாக வரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பற்றி வராது. ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க டூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு பவர்ஃபுல் எல்இடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 650 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நீடாகவே இருந்தது, ஏகப்பட்ட பேர் நம்ம கேட்டிருந்தது தான். ஸோ ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் என்ன தான் இருந்தாலும் ஒரு எல்இடி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 650 ட்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்இடியோடு தான் வருது இந்த நியூ வெர்ஷன்ஸில். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 அப்டேட் வந்து இதில் கொடுத்துருந்தாங்க. அதில் பற்றி நம்ம எல்இடி பற்றி பேசியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாய்வில், அலாய்வில் தான் வந்து ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அலாய்விலும் கொடுத்துட்டாங்க, இன்க்ளூடிங் டியூப்லெஸ் டயரோடு வந்திருக்கு. ஸோ இன்னுமே வந்து ஒரு டூரர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், சுவிட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியிலேருந்து நம்ம உருவினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நான் ஹண்டர் கண்டிப்பாக சொல்லுவேன். ஹண்டர்கிட்டந்தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ ஹண்டர் வண்டியில் இருக்க அந்த சுவிட்ச் கியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இன்னொரு வந்து மாடலில், அதாவது 350cc அந்த கிளாசிக்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்டதுலேருந்து கொஞ்சம் உருவிருப்பாங்க. பட் இப்போ நமக்கு வந்த நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹண்டர்லேருந்து உருவிருக்காங்க. எல்இடி ஹெட்லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா 650 சூப்பர் மீடியாவிலேருந்து உருவிருக்காங்க. ஸோ இது ரெண்டு அப்டேட் வந்து இந்த வண்டியில் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு யூஎஸ்பி போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூஎஸ்பி போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டு 650 ட்வின்ஸில் வந்து இன்க்ளூடட்.
தென் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான விஷயம், இது ஒரு மேஜர் அப்டேட் தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். ஒரு டியூன் பண்ணி ஒரு பக்காவான ஒரு சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பிகி பேக் கேஸ் சார்ஜ்டு ட்வின் ஷாக் அதுன்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஒரு ரைடிங் என்வரன்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆன்ரோடு வந்ததுக்கப்புறம் இதோட ரியலபிலிட்டி வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸஸ் தான் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ அவ்வளோ பேர் ப்ரைஸான எதிர்பார்ப்பீங்க, பட் நிறைய ஒரு 650 வந்து இவ்வளோ ரேட் லோ பட்ஜெட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வந்து இதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெலாம் ஆரி தவிர வேறு எந்த ஒரு மேனுஃபேக்சரரும் பண்ண மாட்டாங்க, எக்ஸப்ட் பஜாஜ் அவங்கள விட்டுரும். ஏன்னா அவங்க சூப்பர், அவங்க வந்து பயங்கரம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரி 650 இன்டர்செப்டரில் ஒரு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியண்ட் வருது. இந்த 4 வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கென்யான் ரெட், கேலிக்ரீன், இது வந்து பார்த்தீங்கன்னா 3,03,000 அப்படி இருக்க மாடல் வந்து ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,49,000 ரிலீஸ் பண்ணுறாங்க. பிளாக் பேர்ல் சன்செட் ட்ரைப்னு ஒன்று மாடல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலை வீல்ஸோட வராது, இதெல்லாம் வந்து ஸ்போக் வீலோட வர வேண்டி. ஸோ இப்போ ஆஸ் ஆஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா 3,11,000 இந்த ரெண்டு கலர் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு வந்து 3,57,000 வருது. இப்போ நாம் வந்து இதுக்கு வருவோம், பிளாக் ரேயான் பார்சிலோனா ப்ளூ, இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸோட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3,21,000 வந்து எக்ஷோரூம் ப்ரைஸே வருது. ஸோ ஆன்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 3,68,000 கிட்டே வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 2 அதாவது இந்த குரோம் வெர்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக் வீலோட தான் வரும். ஸோ இது வந்து இந்த ஸ்போக் வீலோட ஏன் அதை வச்சிருக்காங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், எஃப்இ எடிஷனுக்காக தான் வச்சிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,31,000 எக்ஷோரூம் ப்ரைஸு. ஆன்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 3,79,000. ஏன் இது இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து குரோமில் பண்ணியிருப்பாங்க, வண்டி பார்க்கவே வந்து அப்படி தகதகன்னு வந்து ஜொலிக்கும், அதுக்காக தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இ 650 ஜிடி எடிஷன் பற்றி பார்ப்போம். அந்த எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 4 வேரியண்ட்டில் வருது. 4 வேரியண்ட்னா வந்து கலர்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதாவது நான் சொன்ன அலைஸ் இந்த ஸ்போக் இதில் மட்டும்தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கர் ரெட், பிரிட்டிஷ் ரேசிங் க்ரீன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3,19,000 ஸ்டார்ட் பண்ணி ஆண்ட்ரோடு ப்ரைஸ் வந்து 3,66,000 வருது. அப்புறம் வந்து டக்ஸ் டீலக்ஸ்னு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது 3,29,000 3,77,000 வரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்ட்ரீம் ப்ளூ, அப்புறம் ஏபெக்ஸ் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாடல், இது வந்து கலர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,39,000 எக்ஷோரூம் ப்ரைஸ். ஆண்ட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 3,88,144. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஷோரூம், நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டேட் பை ஸ்டேட் வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், இது வந்து ஜிடியில் ஸ்பெஷலாக இருக்கும், பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 3.45 lakhs 3,45,000 எக்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இருக்கிறதுலே இந்த மாதிரி ஆரியிலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் க்ளீன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3,94,000 வந்து ஆண்ட்ரோடு ப்ரைஸ் வருது. ஸோ ஏகப்பட்ட ப்ரைஸ், இதுதான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லினே சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரு 4,00,000 உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த வண்டி ஒரு சூப்பரானா இருக்கும். ஸோ இதோட பவர்ஸ் அண்ட் டாக்ஸ்லாம் நம்ம ஃபைனலாக பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா BS6 பேஸ் 2 அதாவது வந்து இந்த OBD 2 நாம்ஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸாக ரெடி பண்ணிட்டாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட பவர் சொல்லிடுறேன், 648 cc பேரலல் ட்வின் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு என்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து பார்த்தீங்கன்னா 47 hp ப்ரொடியூஸ் பண்ணுது, 52 Nm டார்க், வெறித்தனமாக இருக்கும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு கொடுக்குறாங்க. ஸோ ஆரியில் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இந்த வண்டியில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்வின்ஸ் அதாவது வந்து சூப்பர் மீட்டியரில் நம்ம பார்க்கலாம். இதோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து ஒரு எஃபர்ட்லெஸ் க்ரூசிங் சொல்லிட்டான். இதோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160+ போகும், ரொம்ப வந்து சூப்பரான மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்டாக அதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். இது வந்து டியூவல் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கியர் 41 mm வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க் கொடுக்குறாங்க. டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, டியூவல் சேனல் ABSோடு வருது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 240 mm வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வண்டி நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ட்வின் சிலிண்டர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி தவிர எதுவுமே இல்லை. இப்போ வந்திருக்க அந்த பார்சிலோனா ப்ளூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த சைலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாக்கில் கொடுத்துட்டு வண்டி ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க, பார்க்கவே வந்து நல்லாவே இருக்குது.
ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இன்னுமே சேல்ஸில் பிச்சுக்கு போகுது. ராயல் என்ஃபீல்டு வர வர வந்து அவங்களோட ஒரு ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெருகேற்றிக்கிட்டே போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இன்னும் ஃபியூச்சரில் வந்து நான் நல்ல வண்டி ரிலீஸ் பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அன்டில் தென், லவ் யூ கைஸ், பை பை.